சார், ஆக்சுவலாக இது உங்களுடைய ஃபஸ்ட்டு படமா? ஆமாம் சார், இது என்னோடய ஃபஸ்ட்டு படம் சார். முதல் படத்துலேயே ஒரு சராசரியாக சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஆளால் கையில் எடுப்பாங்க. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் வந்து மிக பலமான ஒரு பயங்கரமான, அதாவது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நிறைய இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா க்ரைம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசும்போது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஸ்கேம் போகுது, நடுவில் வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு பின்னணியில் ஒரு கேங் போகுது அப்படின்ட்டு, இது அவுட்லைனாக எடுத்தால் கூட நீங்கள் சொன்ன விஷயம் சூப்பராக இருந்தது. என்னென்னா, ஒரு சராசரியாக தவறே செய்யாமல் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட ஒரு சின்ன விஷயம் காயப்படுத்தும், அவனை மிகப்பெரிய அளவுக்கு குற்றவாளியாக உருவாக்கும் அப்படிங்கிறது, அந்த லைன் ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி அந்த வேலராமமூர்த்தியுடைய கதாபாத்திரத்தின் பின்னணியில் ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையும் ஹைலைட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு அந்த துணிச்சல் இருக்குது, அந்த வகையில் வாழ்த்துக்கள் முதல்ல. நன்றி சார். ஆக்சுவலாக இந்த படத்தில் இந்த மாதிரியான படம் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணம் எப்போ சார் உருவாச்சுக்கோங்க? இது வந்து நான் என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், நான் வாழ்ந்த ஏரியாவில் நான் படித்த விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் இது இருந்தது. சினிமாவில் வர்றதுக்கு முன்னாலே இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். சினிமா தான் கரியர்னு சூஸ் பண்ணதுக்கு பிறகு இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே தேடி தேடி போய் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய வாழ்க்கையில் நம்மளோட வாழ்வியலிருந்து தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுங்கிறது என்னோடய ஆசை சார். அதை தான் நான் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முழுக்க முழுக்க கற்பனையாக போகாமல் நடந்த விஷயங்களை தான் எடுத்திருக்கேன் சார். சில கதாபாத்திரங்களை துண்டு துண்டு நிப்பாட்டியிருக்கீங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த சொர்ணாக்கா மாதிரி ஒருத்தங்களை காமிச்சிட்டு, அவங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பிரமிப்பை உருவாக்கி வச்சுட்டு, ஒன்றுமே இல்லாமல் பெரிய என்ன சொல்கிறது, குழந்தை வந்து சோப்பு நுறைய ஊதி விட்டு வந்து டப்புன்னு உடஞ்சிரும்ல, அந்த மாதிரியான நீர்க்குமிழி மாதிரி ஆக்கி விட்டு. சார், சினிமா 2.5 மணி நேர படம் தானே சார், எல்லா கேரக்டருக்குமே நம்ம வந்து விரிவாக பண்ண முடியாது இல்லையா? நம்ம சொல்ல வர கதையை சொல்கிறதுக்கு ஆக்சுவலி இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருந்தது. அதுக்கு நம்ம சினிமாங்கிற ஃபார்மேட்டுக்குள்ளே இவ்வளோதான் என்னால் சொல்ல முடிஞ்சது சார். ஒருவேளை இதோட பார்ப்பு எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் விரிவாக நான் சொல்லுவேன் சார். ஐடியா இருக்குது சார், இதோட சக்ஸஸ் அதை உண்டு பண்ணும் சார். சரி, ஒவ்வொரு வெளியீடுமே வந்து நிறைய திரைப்படங்களில் போட்டியாக உள்ள இறங்க வேண்டிய களம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களை படத்தோடு சேர்த்து நிறைய திரைப்படங்கள், குழந்தைகளுக்கான திரைப்படம், அப்புறம் வந்து இன்னும் சில பல முக்கியமான படங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டியில் உங்களுடைய இந்த தி ரோட் அடித்து வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதை நீங்கள் தான் சார் சொல்லணும். நீங்கள் எல்லா படமுமே பார்க்குற பத்திரிகையாளர்கள், அந்த படங்களோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ண வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். ஆடியன்ஸுடைய விருப்பம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் சார், நம்ம இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 200 முறை பார்த்தாச்சா சார் ஃபில்ம் மேக்கராக. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த படத்தை ஜட்ஜ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி நமக்கு போயிடுது. ஸோ அந்த மேஜிக்காக தான் சார் வெயிட் பண்ணுறேன். ஆடியன்ஸ் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க, இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்குறக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் நானுமே ரொம்ப க்யூரியஸாக தான் சார் இருக்கேன். கண்டிப்பாக ப்ரெஸ் மீட்டில் வந்து இப்போ நண்பர்களோட நிறைய பேரை பேசும்போது நீங்கள் ஒரு நல்ல வார்த்தைகளாக சொன்னீங்க. இருந்தாலும் பொதுவாகவே முதல் பட இயக்குனருக்கு ஒரு விதமான வருத்தம் இருக்க தான் செய்யல. ஏன்னா மேடையில் பிரபலமான நடிகையாக இருக்கக்கூடிய அவங்க, அல்லது அது தொடர்பான உங்கள் சப்போர்ட்டிங் க்ரூஸ் எல்லாமே நின்று அவங்களாம் வந்து உங்களை பற்றி பேசுகிறதோ அதை பற்றின விஷயங்களும் கொண்டு போய் சேர்க்கும் போது தான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு புது இயக்குனர் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தனித்து ஒரு மனிதனாக ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்பார், நானே தான் அப்படின்றப்ப அது எவ்வளோ பெரிய வழி, அந்த வழியை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? ஏன்னா ஹாஸ்பிட்டலேருந்து வேறு வந்திருக்கீங்க அதுன்னு சொன்னீங்க. இப்போ இதை இந்த பேட்டியை வந்து சப்போஸ் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யூடியூப் நேயர்களுக்கு, என்னடா முதல் இயக்குனர் முதல் படம் பண்ணக்கூடிய இயக்குனருடைய வாழ்க்கையில் இப்படி இல்லாமல் இருக்குமோ, இது இல்லை ஜெயிச்சு வந்து சக்ஸஸ் மீட்டுன்ற செகண்ட் இஷ்யூ, ஆனால் இது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை சார், இது இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை சார். நம்ம ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு நினச்சோம், எந்த கமர்ஷியல் காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சோம், அதை பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேற ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. த்ரிஷா இதுக்கு வந்து ஒத்துழைச்சது பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்களுமே அதை விட்னஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கூட ஒர்க் பண்ண எல்லாருமே படம் நல்லா வரணும்னு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள குறை சொல்கிறக்கோ இல்லை மற்றவங்கள வந்து ப்ளேம் பண்ணுறக்கோ இதில் ஒன்றுமே கிடையாது சார். இட்ஸ் ஆல் அபவுட், இதில் நல்லது நடந்தாலும் அது எங்கள் டீம் தான், கெட்டது நடந்ததுன்னா மைட் பி அது என்னோட பர்சனல் விஷயமா இருக்கும் சார். அருண் வசீகரன் வந்து இந்த படத்தின் மூலமாக இயக்குனர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே நல்ல அருமையாக படம் கொடுத்துருக்கீங்க. செகண்ட் பார்ட்டுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக என்னென்னா இந்த படத்தில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஆங்கில தலைப்பு அப்படிங்கிறது. ஏன்னா முதல் திரைப்படம் எடுக்கிறோம் தமிழ் சார்ந்து, மதுரையில் பின்னணியில் ஒரு கதை, நெடுஞ்சாலைன்ற பேர்லலாம் படங்கள் போயிட்டுருங்க காலகட்டத்தில். திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆகிற சில படங்களுடைய பெயரே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. இல்லை ஆங்கில மோகம் இப்போ வரிவிலக்கு கொடுத்துருந்தால் அது பெயர் வைத்தால் உங்களுக்கு ஏதாவது சப்சிடிஸ் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பெயர் மாற்றப்பட்டிருக்குமோ, என்ன காரணம் இது? தி ரோட் அப்படிங்கிறது இப்போ ஃப்யூச்சரில் வந்து இப்போ ஓடிடிலாம் போகிறப்ப அது பெயர் மொழி மாற்றம் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு? இல்லை சார், இது இந்த கதைக்கு இது ரொம்ப தேவையான தலைப்பாக நான் பார்க்குறேன். சாலைன்னு நம்ம வைக்க முடியாது, சாலை ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க வச்சுட்டாங்க.
ஸோ ரோடு அப்படிங்கிறது தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரோடுங்கிறது வந்து ஒரு கேரக்டராகவே இந்த படத்தில் இருக்குது, அது நீங்கள் பார்த்து உங்களுக்கே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லாமல் தான் அந்த தலைப்பு வச்சமே தவிர்த்து இங்கிலீஷில் தலைப்பு வைக்கணுங்கிறது கிடையாது. என்னோடய அடுத்தடுத்த படங்கள் வந்து தமிழில் தான் கண்டிப்பாக நான் தலைப்பு வைப்பேன் சார். எழுவி வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி நாங்களும் ரொம்ப அவலாக எதிர்பார்க்குறோம். பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.